எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம புளிசாதம் தான் செய்ய போகிறோங்க. என்னென்னா, புளிசாதம் வந்து நம்ம சாப்பாடு தனியாக வடித்து புளிக்காய்ச்சல் தனியாக செஞ்சு தான் நம்ம சாப்பாடு செய்வோம். நான் வந்து எங்கூர் கோயிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ போட்டு புளிசாதம் செஞ்சாங்க. நான் நினச்சேன் அப்படியே சாப்பாடு வந்து தனியாக வடித்து காய்ச்சல் தனியாக செஞ்சு பரட்டுவாங்கன்னு நினச்சேன். எனக்கு புளிசாதம் சாப்பிடல ஒரு யோசனை இருந்துக்கு, எப்படி செய்வாங்கன்னு நினச்சிட்டே இருப்பேன். கோயில் புளியோதரை சாப்பிடல. அப்போ வந்து அவங்க இன்றைக்கி புளிசாதம் செய்கிறேன்னு சொன்னாங்க. நம்ம போய் நின்று பார்த்தேன். எல்லாமே வந்து நம்ம எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு வணக்கி விட்டு தாளிக்குமோ அந்த மாதிரி செஞ்சாங்க. அதே பார்த்துட்டு நானும் ஒரு நாள் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இன்றைக்கி வந்துங்க குக்கரில் எப்படி புளிசாதம் செய்கிறதுன்னு பார்த்துலாங்களாமாம்மா. அன்றைக்கி ஒரு நாள் செஞ்சு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டு. சும்மா 2 டம்ளர் போட்டு செஞ்சால் நீயே நானும்னு ஒரே இதாகிடுச்சு. யாருக்குமே பத்தலைல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா. இன்றைக்கி வந்து வீட்டில் எல்லோரும் போய் நிறையா சாப்பிட போகிறோம். ரெடியாகாமா போகலாங்களா? நம்ம புளிசாதம் குக்கரில் செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாங்க. இப்போ வந்துங்க நம்ம சமைக்கிறது வந்துங்க 3 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்குறேங்க. எங்களுக்கு 5 பேருங்க நைட்டுக்கு, அதுக்காக நம்ம 3 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நம்ம சாப்பாட்டுக்கு எடுக்கிற அரிசி தான். சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறேங்க. இந்த மெத்தட் வந்து நான் அவங்க செஞ்சாங்க, அதே மெத்தடில் தான் சமைச்சேன். அதனால் அதே மெத்தடில் சொல்லிடுறேங்க. நீங்கள் வெங்காயம் போடக்கூடாது, நல்லா நிறைய பேர் கமெண்ட் வரும், அதுக்காக சொல்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 1 இன்ச்சு இஞ்சி வெட்டி வச்சுருக்கேன். 4 காஞ்ச மிளகாய்ங்க தாளிக்கிறதுக்கு. கடுகு 1 ஸ்பூனுங்க, மஞ்சத்தூளுங்க, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வந்து காரத்துக்கு எடுத்துக்கோங்க. தனி மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு வந்து ஆயில் எடுத்துருக்குறேன் நான். புளி வந்துங்க நல்லா ஒரு உள்ளங்கையில் பிடிக்கிற சைஸ் வந்துங்க எடுத்து ஊற வச்சு வச்சுருக்குறேங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டுனுங்க. வெந்தயம் 1 ஸ்பூனுங்க, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் வர மல்லிங்க, இந்த 3ம் எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக வறுத்து பொடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் தாளிக்க கருவேப்பிலைங்க, அப்புறம் நம்ம தேவைக்கேற்ப உப்பு தானுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துங்க நம்ம இதையெல்லாம் வறுத்து வச்சுட்டு நம்ம சாப்பாடு தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 பொருளையுமே ஆயிலெலாம் வறுத்து பொடி பண்ணிக்கலாங்க. கடலைப்பருப்பு வந்து லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் நம்ம மல்லியும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். லைட்டாக வறுபட்டுருச்சிங்கன்னா மணம் வர ஆரம்பிக்குது. அது கூடவே மல்லி போட்டுக்கலாம், கூடவே வெந்தயம் போட்டுக்கலாங்க. இப்போ வெந்தயம் மல்லியெல்லாம் நல்லா வறுபட்டுங்க, நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயம் மணம் வந்து வெடிக்குங்க. இப்போ எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா வெந்தயம் வெடிக்க ஆரம்பிக்குதுங்க, நல்லா மணம் வர ஆரம்பிக்குது. இப்போ எடுத்துடலாங்க. இப்போ வந்துங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து புளிக்கரைசல் குள்ளையே போட்டு வதக்கணும். இது ஆறுட்டுங்க, நம்ம அதுக்குள்ளே புளிக்கரைசல் தாளிச்சிடலாம். ஆயில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நல்லெண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து என்னென்னா, கடைசியில் நல்லெண்ணெயில் வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, வேர்க்கடலை 3 வறுத்து கொட்டுறக்காக கடைசியாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா குக்கர்லேயே ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பெல்லாம் போட்டு நம்ம சமைச்சிட்டோம்னா ஒரு மாதிரி வெந்துடும். கடைசியாக நம்ம சாப்பாடெல்லாம் விசில் வந்து லாஸ்ட்டாக தாளிச்சு கொட்டோம்னா அப்படியே நல்லா முறுக்கு முறுக்குன்னு சாப்பிட நல்லாயிருக்கு. அதுக்காக தான் நான் லாஸ்ட்டாக தாளிச்சு ஊற்ற போகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாங்க. வந்து இஞ்சி சேர்த்துக்கலாங்க, கட் பண்ணி வச்சுக்கிறேன். இஞ்சி, காஞ்ச மிளகாய்ங்க, கருவேப்பிலைங்க. நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கடிச்சிக்கலாங்க. இங்கே வந்து பழைய புளியாக இருக்குது, கருப்பாக இருக்குது. இப்போ தண்ணி வந்துங்க 1 டம்ளர் தண்ணி வச்சு கரைச்சிருக்கிறேன். நம்ம புளி காய்ச்சிருக்கு எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றுறாங்க. ஏன்னா அதை பார்த்தா கரெக்டாக சீங்கிறவங்க நம்ம பிடிக்கிறோம். புளி வந்து எண்ணெய் தெரியுமா பிடிக்கிறோம். இன்னொரு டம்ளர் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். அதையும் வந்து நமக்கு பார்த்து தண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த புளி அளவுக்கு வந்துங்க நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிருக்கேங்க. இந்த புளி தண்ணி கொதிக்குதுங்க, கூட வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிச்சு வரையில அதுக்கடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளுங்க, சாப்பாட்டுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரிசி போட்டுட்டு டேஸ்ட்டுக்கு உப்பு பத்திலினா நீங்கள் போட்டு கடைசியாக கலக்கலாம்.
நம்ம தாளிச்சிட்டு புளி கரைச்சல் வந்து கொதிச்சிட்டிருக்குங்க. இப்போ வந்து வறுத்து வச்ச பொருளை வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இது வந்து கொரகொரன்னு அரைச்சா போதுங்க, ரொம்ப நைஸாக இருக்கும் இல்லை. இப்போ வந்து அரைச்சாச்சுங்க, கொஞ்சமாக லைட்டாக கொரகொரன்னு தான் அரைச்சிருக்கிறேன். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நான் கொஞ்சம் சுண்டிகிட்டே வருதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம மிளகாத்தூள் வேண்டாம்னா ஃபுல்லாக காரத்துக்கு ஏற்ப வரமிளகாயே சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குதுங்க. அப்படியே கொஞ்சம் நல்லா கொதி வரையில் அடுப்பு கொஞ்சம் சிம்மிள் பண்ணிடலாம். இல்லைன்னா அடுப்பு வேகமாக தெரிச்சிரு. இப்போ நிறைய பேர் சமையலுக்கா சென்னை வீட்டோட சமையல் ரூம் போட சொல்கிறீங்க, ஹோம் டூர் எல்லாம் போட சொல்கிறீங்க. வீடு தாங்க ரொம்ப பெருசாக இருக்குது, அதில் இருக்கிற ஜாமான்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. ஏங்குவோம், நாங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு இருக்கிறதுனால நாங்கள் ஜாமான் ஒன்றா அதிகமாக எடுத்துகிட்டு வரலைங்க, கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். கிச்சன் வேணால் பொருள் நிறைஞ்சிருக்கு, மற்றபடி வீட்டுக்குள்ளே பொருள் பெருசாக இல்லை. கண்டிப்பாக கிச்சன் டூரும் ஹோம் டூரும் நான் சும்மா கூட காமிக்கிறேன் இல்லைங்களா மாமா? ஆமாங்க, கிச்சன் டூர் தனியாக காமிக்கிறேன், ஹோம் டூர் தனியாக காமிக்கிறேங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ மிளகாத்தூள் சேர்த்திட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மிளகாத்தூளும் நல்லா கொதிச்சு வச்சுங்க. அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடிகளை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது, தெரியுதா மாமா? வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடிகளை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க, இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறதுங்க. பொடி போட்டுங்க, அடுப்புலேயே ஒரு 2 நிமிஷம் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசிக்கு எப்படி நம்ம தண்ணி வைப்போமோ 1:2 அதே அளவு தானுங்க தண்ணி. தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொடி போட்டு 2 நிமிஷம் ஆச்சுங்க. புளி காய்ச்சல் நல்லா காஞ்சிருச்சு, நல்லா சுண்டி வந்து நல்லா திக்காக இருக்குதுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து தண்ணி வந்து நான் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க, அப்போ தான் சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்துங்க தண்ணி வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி தலப்பிலான்னு கொதிக்கணுங்க, அப்போ தான் அந்த சாப்பாடோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கு. எப்போவுமே நம்ம தாளித்த சாப்பாடு செய்கிறோம், தக்காளி சாப்பாடு பருப்பன் சாப்பாடெல்லாம் செய்யறோன்னா இப்படி குக்கர் தாளிக்கையில் வந்து அந்த தண்ணி வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க, அப்போ தான் அந்த சாப்பாடு சுவை சூப்பராக இருக்கும். இப்போ அரிசி சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேங்க. இப்போ அரிசி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உப்போட அளவு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம புளிக்காய்ச்சல் செஞ்சாவே உப்பு வந்து கொஞ்சம் பத்தாமே தான் வருங்க. நீங்கள் இந்த மாதிரி அரிசி கொதிக்கல வந்து உப்பும் காரம் செக் பண்ணுங்கள். உப்பும் காரம் பத்தலைன்னா எது குறைவாக இருக்குதோ அதை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்குங்க. காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூளுமே தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கிறாங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குது, கொஞ்சம் உப்பு தூவிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு, நம்ம கலக்கி விட்டாச்சுங்க. இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 3 நீங்கள் எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி விட்டுக்குங்க. இல்லைங்க விசில் போட்டாச்சு, ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. எல்லாருமே குக்கர் விசில் வர்றதையெல்லாம் காமிக்கிறாங்களா, நம்ம எப்படி தோட்டத்தில் விசில் வருதுன்னு நினச்சிட்டு இருப்பேன். ஒரு நாள் குக்கரின்னாச்சும் அடுப்பில் வச்சு பார்க்கணும்னு நினைப்பேன். இன்னைக்கு நாங்களும் விசில் சவுண்டு எடுத்துட்டோம். இப்போ வந்துங்க 3 விசில் வந்துச்சுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பெல்லாம் வேர்க்கடலையில் தாளிச்சு கொட்டி கலக்கிறோம்னா சூப்பரான புளிசாதம் ரெடி ஆயிருங்க. கலர்ஃபுல்லாக இருக்கு சாப்பாடு. புளிசாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. எனக்கு புளிசாதம்னாவே புளிசாதம்னு சொன்னாவே எனக்கு ஜொல்லூர். இப்போ வந்து புளிசாதம் விட்டு சுட சுட ரெடியாக இருக்குது. வேர்க்கடலை வந்து 1 கப் எடுத்துருக்குறேங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு. இப்போ வந்து இதை வந்து எண்ணெயில் நல்லெண்ணெயில் தாளித்து இப்படியே மேலே கொட்டி ஒரு கலக்கலக்கி சுடு சுடு சாப்பிட்றலாம், சரிங்களா மாமா? இப்போ தாளிக்கிற கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ வேர்க்கடலைங்க, கூடவே கடலைப்பருப்புங்க, உளுந்தம் பருப்பு, இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ சாப்பாட்டை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கிறது வந்து கொட்டி நல்லா கலக்கலாங்க. குக்கரில் சூப்பராக புளிசாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு,
வேர்க்கிறது வேணால் நல்லா செவந்துச்சுங்க. இப்போ நம்ம புளிசாதத்தை கூட ஊற்றி கிளறிக்கலாம். இது வந்து நல்லா கலக்கலாம். தாளிச்சு கொட்டி கலக்கியாச்சுங்க. நீங்கள் இப்படி உங்களுக்கு ரிஸ்க்காக தெரிஞ்சதுன்னா கடைசியில் கொட்டி கலக்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டே தாளிச்சு விட்டுலாம். கடலைப்பருப்பு வேர்க்கடலாம் போட்டு ஃபஸ்ட்டே தாளிச்சிடலாம். என்ன அது வெந்து ஒரு மாதிரி ஆயிரும். கடைசியில் நம்ம தாளிச்சு கொட்டினா அது சாப்பிட்டுக்கு வந்து ஒவ்வொரு வாய்க்கு நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். அதுக்காக நான் லாஸ்ட்டாக தாளிச்சு கொட்டியிருக்கேன். இப்போ சூப்பராக இருக்குங்க. குக்கரில் செஞ்ச புளிசாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இனி சாப்பிட்றலாம். இப்போ சூப்பராக குக்கரில் வச்ச புளிசாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நாங்கள் எல்லாம் செஞ்சு சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா மாறினதுக்கப்புறம் சாப்பாடு பார்த்திங்கன்னா எவ்வளோ புழு புழுன்னு ஆயிடுச்சுன்னு வருங்க. புளி சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த நம்ம தாள் கடைசியாக தாள் சுற்றணும் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு வேர்க்கடலை எல்லாம் அப்படியே சாப்பிடல முறுக்கு முறுக்குன்னு நல்லா இருக்குது. நம்ம கொஞ்சம் அப்படியே கலக்கி விட்டு வரையில அந்த புளி சாதத்தோடு மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு வாய்க்கு கடிப்படையில் நல்லா இருக்குங்க. நம்ம எப்பவும் செய்கிற புளி சாதம் மாதிரி தான் இருக்குது. அதில் மிளகாத்தூள் போட மாட்டேன். இது மிளகாத்தூள் போட்டுருக்க அவ்வளோதான் வித்தியாசம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க. புளிக்காய்ச்சல் பண்ணி சாப்பாடு தனியாக வச்சு அவசரத்தில் கொட்டிக்கலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே சாப்பாடாக தாளிச்சு உடையில ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப அதே டேஸ்ட்டு தான் வருது. வித்தியாசமாக கொஞ்சம் கம்மியெல்லாம் இல்லை. நம்ம புளியோட அளவு மட்டும் கரெக்டாக போட்டோம்னா போதுங்க, சாப்பாடு அதே டேஸ்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த புளி சாதத்தை ஒரு டைம் கண்டிப்பாக குக்கரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை எப்படி கோயிலில் மட்டும் எப்படி கலர்றாங்கன்னு. ஆனால் அன்றைக்கி செஞ்ச அன்றைக்கி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சாப்பிட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு டைம் இந்த சாதத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூங்க.